குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம எண்ணெயே உறிஞ்சாத முறுமுறுப்பான வயலை போட்டால் கரையக்கூடிய முறுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறோங்க. இதே மாதிரி முறுக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறோன்னா, இதே மாதிரியே நான் வந்து அதிரச மாவு கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி போன வருஷம் தீபாவளிக்கு 100வது ரெசிபியாக நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி நான் நிறையா ஸ்வீட்டுகள் போட்டிருக்கேன், எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைம் இருந்தால் அதையெல்லாம் போய் பார்த்து இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்போ அவங்க வீடியோவுக்கு போவோம். இப்போ நம்ம முதல்ல தேங்காய் பழம் வந்து சூடு பண்ணணும். திக்கு தேங்காய் பால் ஒரு பாதி முடி எடுத்து வச்சுக்கிறோங்களேன். ஒரு 200 மில்லி தேங்காய் பால், அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 300 மில்லி ஊற்றுங்க, இல்லைன்னா 200 மில்லி ஊற்றுங்க. உங்கள் மாவு எவ்வளோ இழுக்குதுன்னு பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விதவிதப்பான தண்ணி தான் ஊற்றணும், அதுக்கு மேலே பத்தலை என்றாலும் சரியா. நான் மொத்தம் 500 மில்லி தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். வெண்ணெயை கூட போட்டால் நம்மளுக்கு வந்து முறுக்கு புளியும் போது புது உதிரியாக போயிடும், அதை மட்டும் பார்த்துக்கிறேங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெடிமேட் மாவு பாபாஸ். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான பாபாஸ் முறுக்கு மாவு தான் நான் எப்போவுமே வாங்குறது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேக்கெட்டை செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்போவுமே 3 பேக்கெட்டு 4 பேக்கெட்டு போட்டு செய்கிறது. வீடியோ கண்டிப்பாக வந்து 1 பேக்கெட்டு செஞ்சு செய்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும்ண்டு. 1 பேக்கெட்டுக்கு வந்து 1 ஸ்பூன் வெண்ணெய் சரியா அந்த மாதிரி அளவு வச்சுக்கிறேங்க. 1/2 கிலோ மாவு இது. இதுக்கு எக்ஸ்ட்ரா நான் போடுற பொருள் வந்து மாவு, வறுக்காத மாவு, இங்கே பேக்கெட்டில் வாங்கின மாவு 100 கிராம். இந்த மாவில் தான் நான் அதிரச மாவு கூட உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். அதையே மிக்ஸ் பண்ணி தான். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு, 1/2 கப்பை எடுத்து அரைச்சி சளிச்சிங்கன்னா உங்களுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு வரும். அதை சளிச்சு போட்டுருங்க. ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் போடுங்க, அதோட கூட போட வேணாம். அப்புறம் ஓமம் எள்ளு போடுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பாபாஸ் மாவில் வந்து உப்பு கலந்துருக்கும். இங்கே வந்து அழகப்பாஸ் பாபாஸ் வேறு நிறைய பேர் இருக்குது. அழகப்பாஸ் பாபாஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். நேங்களை வந்து அழகப்பாஸ் ஃபேமஸ். உப்பு இருக்கான்னு பார்த்துக்குறேங்க. உப்பு இருக்குது, உப்பு இருக்கும் இதில் சரியா. அப்புறம் எல்லா மாவையும் எல்லா 3 மாவு போட்டிருப்போம்ல, அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கிண்டிக்கிறேங்க. கிண்டிட்டு இதுக்கப்புறம் தேங்காய் பழனை மெனசுன்னு கொதிக்க வச்சிடணும். அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு இந்த உரலையெல்லாம் கழுவி வச்சுக்கிறணும். நான் வந்து அந்த மர உரலை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். புளியில் இருந்தால் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து கொதிக்கக்கூடாது, சூடு வரணும். அப்படியே முறை மாதிரி வறந்தப்புறம் அடுப்பு அடைச்சிருங்க. அதுக்கெல்லாம் பிளாஸ்டிக்கை வெட்டி வச்சுக்கிறேங்க. வாழையிலை இருந்தால் வாழையில வெட்டி வச்சுக்கிறேங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறணும். அப்புறம் நம்ம வந்து முறுக்கை சுட்டு வைக்கிறதுக்கு போடுறதுக்கு எண்ணெய் இழுக்கும்ல, அதுக்கு ஒரு பேப்பரை ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கடையில் நம்மளுக்கு தேங்காய் பால் சூடாயிருச்சு. கொதிக்க மட்டும் கூடாது சரியா. வெண்ணெய், தேங்காய் பால், தேங்காய் பால், தண்ணி எல்லாம் சேர்த்து நான் 500 மில்லி ஊற்றிருக்கிறேன். தேங்காய் பால் நான் வந்து திக்கு தேங்காய் பால் 200 மில்லி போட்டிருக்கேன். அதோட சுடச்சுட கிண்டுங்க. சுடச்சுடவே கிண்டணும். ஆற தேங்காய் பழம் வந்து ஆற விட வேணாம், சுடச்சுடவே கிண்டுங்க. அந்தளவு சூடெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கொதிக்க வைக்கலை, ஓரளவு முக்கா இது நம்மளுக்கு, அதாவது கொதிக்கிறதுக்கு முதலே அடைச்சிட்டோம் சரியா. எல்லாத்தையுமே ஊற்றிட வேண்டியதான், ஊற்றி கிண்டிட வேண்டியதான். அதுக்கு மேலே தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியவே ஊற்றி கிண்டுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து கொலக்கட்டையெல்லாம் பிடிக்கிறோம்ல, மாவை வந்து தொட்டு பிணையணும் கொள்ளணும், மாவு வந்து லேசாக காஞ்சிரும். அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, வெதுவெதுப்பான தண்ணியவே வச்சு யூஸ் பண்ணுங்கள் சரியா. இதனால் வாயில் போட்டால் கரைஞ்சி போயிடும். பிஸ்கட் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த முறுக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது என்ன காரணம்னா, பாபாஸ் மாவு மட்டும் போட்டாலும் ஓகே தான், ஆனால் அது வந்து கொஞ்சம் செவக்கும். நம்ம வந்து இப்படி பொட்டுக்கடலை மாவு போட்டால் நல்லா வெள்ளையாகவே எடுத்துடலாம், நல்லா முறுமுருண்டு இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும். வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க. 1/2 கிலோ மாவுக்கு வெண்ணெயோ நெய்யோ 1 ஸ்பூன் போடுங்க, அவ்வளோதான். இப்படி பிடிச்சி பாருங்கள். சூடு பொறுக்கணும் நம்மளுக்கு. சுடச்சுடவே நம்ம கிண்டன வர வழி இல்லை. கையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கிறணும். பிணைஞ்சிட்டு உரலில் வந்து பீச்சி பார்க்க வேண்டியது. ஓகே இருந்துச்சுன்னா அதோட நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போ கையில் பிணையிறேன். ஆனால் சுடத்தும் செய்து லேசாக தண்ணியை தொட்டுக்கிட்டு பிணைய வேண்டியதான். எது விதப்பான தண்ணியவே வச்சுக்கிட்டு தொடுங்க சரியா. அப்புறம் ஒத்த கையால் என்னென்ன செய்யணுங்கிற டிப்ஸுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி உரலில் வச்சு உரல், பேப்பரு, வாழையிலை, பிளாஸ்டிக் எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சுக்கிறேங்க. எனக்கு எண்ணெயும் வந்து சூடாகிக்கிட்டு இருக்குது, அதையும் ஊற்றிட்டேன். இந்த இப்படி ஊற்றி பார்த்திங்கன்னா, புளிஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து பியக்கூடாது, நல்லா வரணும். இதை நான் கரெக்டான பக்குவோம். அதுக்குள்ள பிளாஸ்டிக் இல்லையே அந்த முறுக்கு மாவு பேக்கெட் இருக்குல்ல, அதையே வெட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணெயை திரைய வச்சுக்கிறேங்க. எண்ணெயும் சூடாகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பீச்ச வேண்டியதான். பீச்சி எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்,
குலக்கட்டை பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் முதல்ல புளியிறேன். ரெண்டு கடாய்க்கு வந்து புளிஞ்சு வச்சுக்கிறேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து போட மறு ஒன்று இருக்கும், மறு இன்னொன்று புளிஞ்சிக்கிறலாம். அந்த மாதிரி கரெக்டாக வரும் நம்மளுக்கு. முறுக்கு மாவு பீச்சி எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக அரை மணி நேரம், மாவு எல்லா பொருளும் ரெடி பண்ணால் ஒரு அரை மணி நேரம். மொத்தம் எனக்கு ஒரு 1 hour ஆச்சு இந்த ஒரு பேக்கெட் எனக்கு முடிக்க. இப்போ எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கலையே, நம்ம வந்து இந்த முறுக்கெல்லாம் புளிஞ்சு வச்சுக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு எடுக்கவும் ஆள் தேவையில்லை, பீச்சருக்கும் ஆள் தேவையில்லை, எதுக்குமே நம்மளுக்கு ஆள் தேவையில்லை, நம்மளே செஞ்சிடலாம். என் பேரனுக்கு வந்து நான் செய்கிற முறுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் இந்த வாரம் வரலை, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த முறுக்கு செய்யுங்க. அதே மாதிரி நான் அதிரசம் கூட நான் போட்டிருக்கிறேன், போன வருஷம் தீபாவளிக்கு நான் போட்டிருக்கிறேன். அதையும் அந்த லிங்கம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். நம்ம வீட்டிலே அதிரசம் மாவு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். அதையும் போய் பாருங்கள். இந்த இப்படி தான் பீச்சணும். சரியா? அப்புறம் உங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு காட்டுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியுது வந்து 5 கண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றுலேயே நம்மளுக்கு நல்லா வந்துடும். அதுவே 3 கண்ணு 2 கண்ணு 1 கண்ணாக இருந்தால் நம்மளுக்கு வந்து 1 கண்ணு 3 கண்ணாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சுற்றணும். இது 5 கண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த உரம் எனக்கு ரொம்ப காலமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லா முறுக்கு மாவையும் புளிஞ்சாச்சு. எல்லாத்தையும் புளியலை, 2 சட்டிக்கு உள்ளதை புளிஞ்சாச்சு. 1 சட்டிக்கு வந்து எனக்கு 6 லிருந்து 7 வரும். இன்னொரு சட்டி வந்து 9 வரும். நான் அதை எடுக்கலை, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ அப்படியே எடுத்து 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 போட வேண்டியதுதான். எனக்கு வந்து இந்த சத்துவத்தில் வச்சு போடுறது, தட்டில் வச்சு போடுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் இப்படித்தான் நான் எப்போவுமே செய்வேன். அப்போ ஸ்டார்டிங்கில் செய்யும்போது பேப்பரை பிள்ளைங்க கட்டிங் பண்ணி, ஒரு பேப்பராக கட்டிங் பண்ணி நாங்கள் சுற்றுவோம் பிள்ளைங்க சின்ன பிள்ளைய இருக்கையில். இப்போ என்ன செய்யறதுன்னா, ஒரே பிளாஸ்டிக் அப்படி வெட்டி அப்படியே எடுத்துடுறது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குமா? ஒத்தக்கையாளுக்கு ரொம்ப ஈஸி. 7 8 போட்டிருக்கு பாருங்கள். அப்போ ஒரே நேரத்தில் போட்டுறோமா, எல்லாமே ஒரே நேரத்தில் நம்மளுக்கு வெந்துடும். அப்புறம் அரிக்கிறதுக்கு நம்ம வந்து கீழே ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு, நம்ம எதை தேங்காய் பழம் கொதிக்க வச்சோமோ அதே சட்டியை கீழே வச்சுக்கிட்டு ஒரு அரிப்பு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு குச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், க்ராஸாக இருக்கும், அப்போ நீங்கள் பிரட்டி விடுங்க. வந்து நீங்கள் ரொம்ப இந்த மாவு வந்து ரொம்ப சவக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கடுகு கடுக்குன்னு போயிடும். அதனால் அடுப்போட பதம் இதுக்கு ரொம்ப முக்கியம். போடும்போது அடுப்பு வேகமாக இருக்கணும், அது வேகும்போது அடுப்பு மீடியம் சைஸில் இருக்கணும், மறுபடியும் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு முறுமுறுப்பான ஒரு முறுக்கு நீங்களும் செய்யலாம். ரெடிமேட் மாவாக இருந்தாலும் நம்மளுக்கு கடுகு கடுங்கிற சமயத்தில் போயிடும். நம்ம வந்து அதை பக்குவமாக அந்த அடுப்போட இதை மட்டும் நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும். ரொம்ப சவக்க வச்சிங்கன்னா கடுகு கடுக்குன்னு போயிடும். அதை பார்த்துக்கிறோங்க. புளிஞ்சு மறுபடியும் போட வேண்டியதுதான். போட்டு அதே மாதிரியே எடுத்துட வேண்டியதுதான். நம்மளுக்கான எண்ணெய் வந்து நல்லா சுட சுட இருக்கணும் நம்ம போடும்போது. போட்டதோட நம்ம 7 8 போடுறோம், போட்டதோட அடுப்பு வந்து மீடியம் இதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுக்க போகும்போது ரெண்டு பக்கம் பிரட்டி விட்டு எடுக்க போய் மறுபடியும் அடுப்பை ஏற்றி விடுங்க. அப்போ உங்களுக்கு எண்ணெயே உறிஞ்சாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து சூப்பரான முறுக்கு, முறுமுறுப்பான முறுக்கு கிடைக்கும். நான் கண்டிப்பாக அதிரச மாவு எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். போன வருஷம் வந்து அதிரசம் ரெசிபி, சிலேபி, லட்டு எல்லாமே நான் போட்டிருக்கிறேன், அல்வா எல்லாமே போட்டிருக்கிறேன் தீபாவளிக்கு ஸ்பெஷல்ண்டு. இந்த வருஷம் நான் வந்து குலோப்ஜானு, கஜு கட்லி, இப்போ முறுக்கு இதை நான் இந்த வருஷம் நான் போட்டிருக்கிறேன் ஸ்வீட்டுண்டு. அப்புறம் பாடாம் அல்வா போட்டிருக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நான் பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்வீட் ரெசிபி எல்லாம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. அதிரசம்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியை நான் வந்து உங்களுக்கு கண்டி நான் வந்து போட்டிருக்கிறேன். அதே அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த பார்த்திங்களா, முறு முருண்டு இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா எண்ணெயே இருக்காது. நீங்களே பாருங்கள், நான் விரித்த பேப்பரில் எண்ணெய் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அருமையாக முறுக்கு செய்யலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து முறுக்கு செஞ்சுட்டோம். இதை வந்து நம்ம வந்து பக்குவமாக அடுக்கி வைக்கணும். 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், எண்ணெய் வடை வரக்கூடாது. அதுக்கு சில டிப்ஸு. டப்பாவை நல்லா தொடச்சிட்டு கீழே வந்து அடியில் வந்து வெள்ளை பேப்பரை வெட்டி போடுங்க. போட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சீனியை தூவி விட்டு அடுக்கி வைங்க. 3 மாதம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். எண்ணெய் பார்த்திங்களா, இவ்வளோ தான் நம்மளோட எண்ணெய் முறுக்குக்கு வந்து எண்ணெய் உறிஞ்சிருக்கு. ஒரு அருமையான முறுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹாய் காய்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Jay Mom's Kitchen. Bye. See you soon.